தேடி வந்தோமே அருணி நகரின் அற்புத காணிக்கை அன்னையே உம்மை நாடி வந்தோமே உன்னை தேடி வந்தோமே துயர்த்தீர்த்து அருள் தாரும் மாமரியே கரை நீக்கி வழிகாட்டும் தாய் மரியே துயர்த்தீர்த்து அருள் தாரும் மாமரியே கரை நீக்கி வழிகாட்டும் தாய் மரியே அரணி நகரின் அன்னையே உம்மை நாடி வந்தோமே உம்முனை தேடி வந்தோமே திருமூலம் மலர்ந்த அதிகாலை வேளையில் திகைத்து நின்றார் தேவகுமாரனை தாங்கும் உதிரம் ஏறாய் என்று மறைத்து நின்றார் திருமூலம் மலர்ந்த அதிகாலை வேளையில் திகைத்து நின்றார் தேவகுமாரனைத்து நின்றார் ஆவியின் அருளும் மேலிறந்த அறிந்து வீழ்ந்தன அச்சத்தேகள் வானக வல்லமையின் ஆட்கொள்ள அணைத்ததும் தேவைகள் அருள் தாரும் வழிகாட்டும் தாய்மரியே தனி நீக்கி வழிகாட்டும் தாய்மரியே அரணி நகரின் அற்புத காணிக்கை அன்னையே உம்மை நாடி வந்தோமே துணை தேடி தந்தை மகன் சூரிய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே பேரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நூற்றாண்டை கடந்து செம்விழா காணப்போகிற ஆரணி அற்புத காணிக்கை அணியினுடைய இந்த கொடியானது புதிதப்படுத்தி அர்ச்சிக்கப்படுகின்றது. அன்பும் அருளும் பொழுகிற எங்கள் ஆண்டவரே, உங்களே குமாரனை இன்று ஆகஸ்ட் மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் இறை குலமே வருகிறேன்.
இறை குலமே வருவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை குலமே வருவோம், இறை குலமே வருவோம். விண்ணக தந்தையின் திருமகன் இயேசுவின் திருப்பலி நிறைவேற்றின இறை மக்கள் அழைக்கின்றோ. ஆரணி நகர் புனித அற்புத காணிக்க அன்னையின் அன்பு இறை மக்களே, பிள்ளைகளே, அன்பு திருக்கூட்டமே, உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு அன்னையின் 137வது ஆண்டு நன்றி விழாவை சிறப்பிக்க அழைக்கின்றோம். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரி, நம்பிக்கையின் முதற் சாட்சி என்கிற ஒரு ஆழமான உண்மையான கருத்தினை தியானிக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னையின் அரவணைப்பில் கடந்த ஓராண்டுகள் முழுவதும் நாம் வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். அன்னை நமது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலே ஏற்ற இறக்கங்களை வழிநடத்தியிருக்கின்றார். எனவே நன்றி செலுத்துவோம். இந்த விழா நாட்களிலே அன்னையிடம் விளங்கிய ஒவ்வொரு நற்பண்புகளையும் நமது வாழ்விலும் நாம் கடைபிடித்து வாழ இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இத்திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை அருளையும் அன்னையின் ஆசிரியையும் பெற்றுத்தர வந்திருக்கின்ற நமது பாசமிகு பேரற்பணி எஸ் டேனியல் அடிகளார், கனியம்பாடியினுடைய பங்கு தந்தையாக புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அவர்களை நமது பங்கு தந்தையின் சார்பாக கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு கூட நமக்காக ஜெபித்து இறையருளை பெற்றுத்தர வந்திருக்கின்ற நமது பாசமிகு அருத்தந்தையர்கள், நமது முன்னாள் பங்கு தந்தை அருப்பணி அந்தோணி சுவாமி அடிகளார் அவர்கள், மற்றும் அருப்பணி ஜேம்ஸ் வின்சென்ட் அடிகளார் அவர்கள், மற்றும் நமது பங்கு தந்தையும் திருத்தொண்டர்களையும்
இறை மக்களாய் அனைவரையும் நாம் பெருமகிழ்வோடு இன்றைய திருப்பலைக்கு வரவேற்கின்றோம். அன்னையின் திருக்கூட்டமாக இறைவனின் சாட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஏ பாபுதுரைராஜ் ஞானமணி ஆசிரியை, நிரஞ்சன் கிரேசியா ஹெர்லின் ஸ்ரீமன் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்நாள் வரை இறைவன் செய்த எல்லா நன்றியாகவும், குழந்தையின் வளர்ச்சிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டனி விண்ணரசு பிரின்சி தேவி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுப்போம். ரமேஷ் குப்தா, வேளாங்கண்ணி நவீனா, முரினா குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், பத்மநாதன் உமா குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், ஜோஸ்பின் மோகன் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்கு நன்றியாகவும், மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித வின்சென்ட்பால் சபை உறுப்பினர்களுடைய கருத்துக்களுக்காகவும், நற்செய்தி அன்னையர் குழு உறுப்பினர்களுடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், மேலும் இறை மக்களாகிய அனைவரது கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். இந்திய நாட்டிலே தங்களது இறைப்பணியை துவங்கிய நாளை சிறப்பிக்கின்ற நமது பங்கு அருச்சகோதரிகள் சலேசி அருச்சகோதரியுடைய கருத்துக்களுக்காகவும், இருக்கிற எல்லா மக்களின் நலனுக்காகவும், மாணவனுடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி அர்ப்பணித்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதரர் சகோதரிகள் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Christ to be, he'll come on.
நம்மல்ல இறைவா, புனித மிக்க அற்புத காணிக்கை அன்னையின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்ற இவ்வாறு அவரது பரிந்துரையா நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோரை இறைவன் காத்து வழி நடத்துவதை பற்றி குறிப்பிடுகின்றார். விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவன் தம் மீது நம்பிக்கை கொள்வோரை தம் சிறகுகளுக்குள் வைத்து காக்கிறார் என்னும் உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். ஆகவே இறைவன் மீது தளராத நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 40, இறை முத்துக்கள் 28-31 முடிய. உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள கடவுள், அவரே விண்ணுலகில் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உள்ளபடியே
வாசகம் உன்னுரை. நம்பிக்கை என்பது நாம் இறைவனிடம் கேட்பது கிடைக்கும் எனும் உறுதியான மனநிலை என்று புனித பவுடிலியார் குறிப்பிடுகிறார். இறைவனின் நம்பகத்தன்மை உணர்ந்து கொண்ட ஒருவரால்தான் இறைவனில் நம்பிக்கை கொள்ள முடியும். ஆகவே நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாமை நமக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டு இறைவனில் மட்டும் நிலைத்த நம்பிக்கை கொள்ள நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்துக்கு செவி மடுப்போம். நம்பிக்கையின் மேன்மை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டுமென்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல வாழ்ந்ததும் நம்பிக்கையினாலேயே. அந்த வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளரான ஈசாக்கும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது உயர்ந்தவராகவும் சாரா கருவுறை இயலாதவரும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39-45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடந்த
இரண்டு ஆண்டுகளாக பயந்து பயந்து ஆன்லைனில் கொடியேற்றி ஆன்லைனில் பூசை கண்டு கோயிலை விட்டு வெளியவே இருந்தோம். நம்ம பயந்து பயந்து வெளியே இருந்தோம். இப்பொழுது அந்த பயத்தை நீக்கி இறைவன் ஒரு சுமூகமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்துருக்கின்றார். ஆகவே இறை மக்களாகிய நீங்கள் அருள் தந்தையர்களோடு சேர்ந்து அன்னையை மகிமைப்படுத்த கொடியை ஏற்றி விழாவை கொண்டாட ஒரு விழா கொண்டாட்டத்தில் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசிரையும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய ஆசிர் உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குக. இந்த திருப்பலியை நம்முடைய பங்கு தந்தை, உங்களுடைய பங்கு தந்தையும் என்னுடைய நண்பருமான பேரருள் தந்தை முனைவர் ராய் லாச அவருடைய கருத்துக்களுக்காகவும், என்னோடு சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருள் தந்தையர்களுக்காகவும், இறை மக்களாகிய நீங்கள் விழா நாயகர்களாக நீங்கள் உங்கள் அனைவருக்காகவும், உங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், உங்களுடைய இல்லங்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். ஆரணி நக அற்புத காணிக்கை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நீங்கள் இறைவனுடைய ஆசிர் அன்னை வழியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அன்னையினுடைய பக்தியை பார்க்கின்ற பொழுது, அன்னையினுடைய ஆன்மீகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பிற்குரியவர்களே, அன்னைக்கு கோடிக்கணக்கான அற்புதமான பெயர்கள் உண்டு. கோடிக்கணக்கான பெயர்கள் உண்டு. அவர் அவருடைய அனுபவத்திற்கு ஏற்றபடி அன்னையை மகிமைப்படுத்த ஒரு அடைமொழியை கொடுத்து அன்னையை போற்றி புகழ்கின்றார்கள். அதிலே ஒரு அற்புதமான பெயர் என்னவென்றால், நம்பிக்கையோடு இருந்த மாதா, நம்பிக்கையில் தளராத மாதா, நம்பிக்கையில் தளராத மாதா என்று போற்றுதற்குரியவர். ஏனெனில் இறைவனுடைய வாக்கை பெற்றவுடனே, இறைவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே, இதோ முத அடிமை என்று இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்ட அன்னை மரியாள் அற்புதமானவள். இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுதும் சரி, அந்த இறை வார்த்தையை கடைபிடிக்கின்ற பொழுதும் சரி, எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நிலைத்து நின்றவள் அன்னை மரியாள். ஆகவே தான் அன்பிற்குரியவர்களே, மிக அற்புதமான ஒரு சிந்தனையை வைத்து இறை வார்த்தையையும் அதற்கேற்றபடி பொருத்தி இந்த மறையுரையையும் இந்த நாளையும் நமக்கு நம்முடைய அருள் தந்தை பேரருள் தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அன்னை மரியாள் நம்பிக்கையை பெற்ற பிறகு அதில் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நிலைத்து நின்றவள். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தடுமாற்றத்தோடு தான் நாம் இருப்போம். தடுமாற்றம் என்பது நம்முடைய இயற்கையின் பலவீனமாகவே இருக்கின்றது, நம்மோடு இணைந்து வந்ததாகவே இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியாள் ஆகட்டும், இறைவனுடைய சித்தம் என்னிலே ஆகட்டும், இறைவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றேன் என்று வாழ்ந்தவள் அன்னை மரியாள். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்புகின்றவர்கள், தன்னை நம்புகின்றவர்கள் இறைவனை நம்புகின்றவர்கள், தன்னை நம்புகின்றவர்கள் என்னால் முடியும், முயன்றவரை நான் முயற்சிப்பேன் என்பது தன் நம்பிக்கை. என்னால் முயன்றேன், முடியாத பட்சத்தில் எனக்கு மேல் ஒருவன் இருக்கின்றான், என்னை ஆட்டுவிக்கின்றவன், என்னை உதவி செய்கின்றவன், என்னை உற்சாகப்படுத்துகின்றவன், என்னை வழிநடத்துகின்ற தேவன் ஒருவன் இருக்கின்றான் என்று தன்னையும் மீறி இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அது இறை நம்பிக்கையாக அமைகின்றது. தன் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் தான் இறைவன் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள். தன் மீதே தடுமாற்றம் இருப்பவர்கள் இறைவன் மீதும் தடுமாற்றத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி நடந்து இறைவனை மகிமைப்படுத்த முதல் சாட்சியாக அமைகின்றாள் நம்பிக்கையில். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். எசையா இறைவாக்கினர் எழுதிய அந்த முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை கொள்பவர்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுபவர்கள் தடுமாற்றம் அடைய மாட்டார்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள்
கழுகுகளை போல உயர பரப்பார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். நாளெல்லாம் உழைப்பார்கள், நாளெல்லாம் உழைப்பார்கள், ஒருபோதும் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். இன்னும் கொஞ்சம் நான் வேலை செய்ய முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஓய்வில்லாமல் நான் ஓய்வு வேலை செய்ய முடியுமா, இன்னும் நான் எனக்கு சக்தி இருக்கின்றது, எனக்கு ஆற்றல் இருக்கின்றது, எனக்கு வலிமை இருக்கின்றது, என்னை படைத்த தேவன் என்னை வழி நடத்துகின்றார், என்னை உந்தி தள்ளுகின்றார், ஓய்வில்லாமல் என்னால் உழைக்க முடியும் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தளராமல் வேலை செய்வார்கள், தளராமல் ஓய்வெடுக்காமல் அவர்கள் வேலை செய்வார்கள், உயர உயர உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். கழுகு எந்த அளவிற்கு உயர பறந்தாலும் தன்னுடைய பார்வை மண்ணிலே தான் இருக்கும், மண்ணை சார்ந்தது தான் இருக்கும். ஏனெனில் தனக்குறித்தான இறை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும். அதுபோல அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் இறைவனை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அன்பிற்குரியவரை நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கையாளர்கள் என்பது சொல்லுகின்ற பொழுது எதற்கும் பயப்பட மாட்டார்கள். ஊரார் என்ன சொல்லுகின்றார்கள், உறவினர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், தன்னுடைய சக சகோதர சகோதரிகள் என்ன பேசுவார்கள், கவலையே இல்லை. ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றவர்கள் நம்பிக்கையாளர்கள். இவர்கள் ஓய்வில்லாமல் செய்யக்கூடியவர்கள், ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் என்று நாம் சொன்னோம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு ஒரு ஆதாரமாக அச்சாரமாக இருப்பது விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் பாடம் புகட்டுபவளாக நம்முடைய அன்னை மரியாள் இருக்கின்றார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, இறைவன் தேர்ந்தெடுத்த விதம் அவ்வாறு. விசுவாசத்திலே நம்பிக்கையாளர்களிலே நிலைத்து நின்றிருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் பெரியவர்களாக மாறுகின்றார்கள். நம்பிக்கையில் தளர்ந்தவர்கள் பெரியவர்கள் என்று போற்றுதற்குரியவர்கள் அல்ல. அவர்கள் உதறி தள்ளப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அவர்கள் மிதிக்கப்படுபவர்கள். ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையாளர்கள் விசுவாசத்தின் தந்தை என்று போற்றுதற்குரியவராக மாறுகின்றார். இதை போன்று எத்தனையோ மக்கள், நம்முடைய மக்கள், ஆனால் பகிரங்கமாக அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தின் தந்தையை போன்று பல சங்கடங்களை கடந்து வந்து தலை நிமிர்ந்து நின்று பணியாற்றக்கூடியவர்கள், பல சங்கடங்களை துன்பங்களை தாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கொண்டு நடக்கின்றவர்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் முதல் சாட்சிகளாக விளங்கக்கூடியவர்கள் நீங்கள். அந்த அளவிற்கு அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் இடர்பாடுகளையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை நிலைபெற வேண்டும் என்று வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். இதை நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை கிடைத்துவிட்டது, இறை வார்த்தை கிடைத்துவிட்டது, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நமக்கு கிடைத்துவிட்டது. இறைவனே எனக்கு கொடுத்திருக்கின்றார், இறைவனே எனக்கு சாட்சியாக வந்திருக்கின்றார், இறைவனே எனக்கு ஆசீர்வாதமாக வந்திருக்கின்றார் என்று அன்னை மரியாள் முடங்கி கிடக்கவில்லை. நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ற இலக்கணத்தை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தவள் அன்னை மரியாள். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்துவிட்டது என்பதனால் அவர்கள் அங்கேயே முடங்கி கிடக்காமல் எலிசபெத்தாமலை நான் காண செல்ல வேண்டும், வயது முதிர்ந்த அந்த அன்னையை நான் காண செல்ல வேண்டும், அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் காடு மேடு தொலை தூரத்தை கடந்தும் அவர்கள் கடந்து சென்று அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களோடு இருந்து அவர்களை வாழ்த்துகின்றார்கள். இறை பிரசன்னம் தன்னை உந்தி தள்ளுகின்றது, முடங்கி கிடக்கவில்லை. ஒரு தாளந்து பெற்றவன் என்ன செய்கின்றான், அதை ஆண்டவன் மீதும் தன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் அவன் என்ன செய்கின்றான், புதைத்து வைக்கின்றான், முடங்கி வைக்கின்றான், மறைத்து வைக்கின்றான். இறைவனையும் தன்னையும் வெறுத்து கொண்டு விரக்தியிலே அவன் பேசுகின்றான். நீர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், விதைக்காத இடத்தில் தேடுபவ, தூவாத இடத்தில் பெருக்குபவ, கண்டிப்பானவ என்று அவன் நம்பிக்கை இல்லாமல் தன்னையும் வெறுத்து கொண்டு இறைவனையும் விரக்தியிலே அவன் பேசுகின்றவனாக இருக்கின்றான். ஆனால் நம்பிக்கையாளர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னை மறந்து, அன்னை தன்னை மறந்து அவர்கள் எலிசபெத் அம்மாளுக்கு விரைந்து சென்று உதவி செய்ய போகின்றார்கள். அங்கே என்ன நடக்கின்றன, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி, எலிசபெத் அம்மாளும் மகிழ்ச்சி அடைகின்றார்,
எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை மக்களிப்பால் துள்ளுகின்றது. அந்த சந்திப்பு ஒரு சந்தோஷமாக மாறுகின்றன. ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று ஒவ்வொருவரும் நாம் வாழ்கின்ற பொழுது அங்கே சோகமான வார்த்தைகள் அல்ல, தளர்வு கொடுக்கின்ற வார்த்தைகள் அல்ல, உற்சாகமான வார்த்தைகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம், அங்கே சந்தோஷம் இருக்கின்றது என்பதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய விசுவாசத்தினால் வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தையை பெற்றவர்கள் தன்னையும் நம்பி தனக்கு மேலே இறைவனையும் நம்பி வாழ்கின்ற ஒரு முதற் சாட்சியாக அமைகின்றாள் என்றால் அன்னை மரியாள். அன்னை மரியாளை பற்றி சொல்லுங்கள் அல்ல, அன்னை மரியாளை பற்றி என்ன தெரியும் என்று எனக்கு கேட்டால் ஒவ்வொருவரும் அதிகமாக நம்மால் பேச முடியவில்லை. ஆனால் அன்னை பக்தி எனக்கு இருக்கின்றது, நல்லது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய ஆன்மீகம் என்பது முடங்கி கிடப்பது அல்ல, துணிச்சலோடு தைரியமாக பேசக்கூடியது, தைரியமாக செயல்படுத்தக்கூடியது. அதைத்தான் அன்னை மரியாளுடைய பாடலிலே நாம் பார்க்கின்றோம். இறை அன்னை தன் இறை வார்த்தையை கேட்டு தியானித்து கொண்டிருந்தவள், துன்பங்களை தாங்குவதிலே முதற் சாட்சியாக இருந்தவர்கள், துணிந்து செயல்படுவதிலே அன்னை மரியாளின் பாடலை போன்ற ஒரு துணிச்சலால பாடல் இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தைரியமான ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாகவே அமைகின்றன. இவ்வாறு அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் நம்பிக்கைக்கு ஒரு சாட்சியாக இருந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வு அன்னை மரியாள் நான் ஜபம் செய்கின்றேன், ஜபமாலை சொல்லுகின்றேன், இதோடு மட்டுமல்ல அது அன்றாட வாழ்வில் அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளை மிக மகிழ்ச்சியோடு செயல்படுவதற்கு ஒரு ஒரு ஆதாரமாக, ஒரு துணிச்சலோடு தைரியமாக செயல்படுவதற்கேற்ற ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்னையின் மீது உள்ள நம்பிக்கை, அன்னையினுடைய ஒரு ஆசீர்வாதம், அன்னையின் மீது உள்ள ஆன்மீகம் என்னுடைய வாழ்விலே நான் கடைபிடிக்கின்றேன் என்றால் அன்றாட வாழ்வில் எதை பற்றி கவலைப்படாமல் முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல நாம் எதிலும் தளர்வு அடையாமல் சோர்வு அடையாமல் தலை நிமிர்ந்து நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தளர்ந்து போகக்கூடாது. குடும்பத்தினுடைய பாரமாக இருக்கலாம், என்னுடைய கணவரை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை நான் கவனிப்பதாக பராமரிப்பதாக இருக்கலாம், அல்லது பாடம் புகட்டுவதாக இருக்கலாம், அல்லது பொது பணியை ஆற்றுவதாக இருக்கலாம். எதிலும் சலிப்படையாமல் நான் அன்னையினுடைய மகன், அன்னுடைய மகள், அன்னையினுடைய சகோதரன், அன்னுடைய சகோதரி. ஆண்டவர் சொல்வது போல இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி செயல்படுபவர்களே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று சொல்வது போல நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாக இருந்தால், அன்னையுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தால் அன்றாட வாழ்வில் நாம் ஆண்டவருடைய ஆசீர் பெற்றவர்களாக நாம் எல்லா வேலைகளையும் நல்ல முறையில் செய்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே நாம் அன்னைக்கு சாட்சிகளாக நாம் விளங்குகின்றோம். காவி உடை அணிகின்றோம், ஜபமாலை அணிகின்றோம், பல பக்தி முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ளுகின்றோம். அன்னை விழா என்றால் பல சமையல்களையும் உணவுகளையும் செய்து நாம் பரிமாறிக்கொள்ளுகின்றோம், நல்லது. ஆனால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உங்களுக்கு ஸ்ராணி இருக்கின்றனவா, ஆற்றல் இருக்கின்றனவா, அல்லது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை கொடுக்க உன்னால் முடிகின்றனவா? எலிசபெத் அம்மாளை காண சென்றது போல நீ யாராவது உன்னுடைய உறவினர்களை காண செல்லுகின்றீரா? கால் நடக்க முடியவில்லை, கை நடக்க முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை என்று நாம் முடங்கி கிடக்கின்றோமா? ஆனால் அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு உதவியின் கரத்தை நீட்ட வேண்டும், உற்சாகமான வார்த்தைகளை நீட்ட வேண்டும், ஆறுதலான வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் உயர முடியும், மற்றவர்களையும் தாங்கி பிடிக்க முடியும். அன்னையினுடைய ஆசீர் உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குக. ஆமேன். நம்பிக்கையின் முதல் சாட்சியாக வாழ்ந்து அன்னையினுடைய முன்மாதிரி பின்பற்றி நாமும் நம்பிக்கையிலே வாழ்ந்திட நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி இப்பொழுது ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டுகளிலே பங்கு பெறுவோம். என் ஆடுகளை நான் அறிவேன், உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தையர், ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள், இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையர்கள், எம் பங்கு தந்தையர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தர வேண்டுமென்றும், அவர்கள் எடுக்கும் திட்டங்கள் முயற்சிகள் அனைத்திலும்
அவர்கள் வெற்றி பெற உமது தூய ஆவியானவரின் அருளை அபரிவிதமாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. எம் நாட்டு தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெற பல திட்டங்களை தீட்டி அதனை நடைமுறைப்படுத்த தேவையான ஆற்றலை தந்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள். என் பங்கிலுள்ள சிறுவர் சிறுமியர் இளைஞர் இளம்பெண்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிட வேண்டுமென்று உங்கள் உள்ளத்தில் தேவ அழைத்தல் என்ற அருள் சாதனம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் கொண்டு வந்த அன்பு சமாதானம் அனைத்து குடும்பங்களில் நிலவ வேண்டியும் உடல் நோயாலும் மன நோயாலும் பாதிக்கப்பட்டோர் நல் சுகம் பெற வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே. 137 ஆம் ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் என் பங்கின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்த ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள், ஆசிரியர்கள், இறைமக்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நித்திய இலைப்பாட்சியை நடத்திடவும் உம் வான் வீட்டில் இடம் அளித்திட வேண்டும் என்றும் இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர், இன்றைய நன்னாளினை சிறப்பிக்கின்ற குடும்பத்தினரையும் பின்சந்தேப்பால் சபையினரையும் நற்செய்தி குழு உறுப்பினர்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெற உமது ஆவியின் கொடையை அவர்கள் மேல் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே தாயி இறைவா, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாளிலே 11 பெண்களோடு ஆரம்பிக்கப்பட்ட சலேசிய சபை கன்னியர்களுடைய பணியானது இந்தியாவிற்கு வந்து 100 ஆண்டுகள் நிறைவுறுகிறது. சபை தோன்றி இன்றைக்கு 150 ஆண்டுகள் நிறைவுறுகிறது. இந்த நல்ல நாளிலே எங்கள் பங்கிலே பணியாற்றியிருந்த எல்லா சகோதரிகளையும் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களையும் இந்த சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவி சகோதரி அவரோடு சேர்ந்து பணிபுரிகின்றவர்கள் மேலும் உலக அளவில் இருக்கின்ற எல்லா சகோதரிகளையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சபையினுடைய தலைமை சகோதரி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அனைவரையும் முத பாதத்திலே வைத்து முதலை நாடி செபிக்கின்றோம். சகாய் அணியின் சாட்சிகளாக அவருடைய இரக்கத்திற்கும் ஏழைகள் மேல் உள்ள கரிசனைக்கும் இவர்கள் தொடர்ந்து சாட்சிகளாக விளங்கிட சிறப்பாக நம்முடைய பங்கிலும் அவள் பணி செய்கின்ற இடங்களில் இருக்கின்ற எல்லா இளம்பெண்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல நட்சத்திரங்கள் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இந்த அருட்சகோதரிகள் மன நிறைவோடு பணியாற்றவும் நல்ல உடற்சகத்தோடு வாழவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகின்றோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தரிலும் பரிவிரக்கத்தின் காரணான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உமக்களித்தேன் உந்த நன்மை சுவைத்தேன் என்னையே இழந்துவிட்டேன் இயேசுவே பெற வேண்டுகிறேன்.
விண்ணப்பத்தில் திராட்சை ரசத்தில் உண்மையே மக்களித்தோதுமையப்பத்தில் திராட்சை ரசத்தில் உண்மையே மக்களித்தவதாரம் உண்மையே தந்ததே மணிகவதாரம் உண்மையே தந்ததே என்னை நீரை வாக்கிடவே என்னோடு வாழ்ந்திடவே என்னை உமக்களித்தேன் உந்த நன்றி சுமைத்தேன் என்னையே இழந்துவிட்டேன் இயேசுவே ஏற்றிடவே துகிறேன் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் போற்றுக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் மை மன்றாடுகின்றோ. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். புனித மரியா திரு அவையின் அன்னை என்ற விதத்திலே உலக திருச்சபையில் இருக்கிற அனைத்து பேராலயங்களுக்கும் தாய் ஆலயமான மேரி மேஜர் பேராலய பெருவிழாவிலே இறைவனுக்கும் அன்னைக்கும் நாம் நன்றிப்பா கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை எங்கள் தாயாகவும் பாதுகாவலியாகவும் போற்றி கொண்டாடும் இந்நாளில் உமது அருமையையும் பெருமைகளையும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய கன்னி மரியா, உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் திரு இதயத்தில் ஏற்று
கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி தம்மை படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார்கள். தூய மரியா சிலுவை அடியிலே நின்று கொண்டு இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்று மனிதர் எங்கள் அனைவரையும் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்று நீர் வாக்களித்த தூய ஆவியாரை திருத்தூதர் அனைவரும் எதிர்பார்த்திருந்த பொழுது மரியா தம் சீடர்களின் வேண்டர்களோடு தம்முடைய வேண்டல்களையும் இணைத்து மன்றாடுகிற உலக திரு அவைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றும் விளங்குகின்றார்கள். தூய கன்னிமரியா விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பிறகு ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் சத்திய திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த ஆரணி திருச்சபையிலே உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின்
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை மெய்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணி என்று மக்கூழியும் பிரிய தகுந்தனே எங்கள் ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைப்புந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். எங்கள் அன்பு தந்தையே தா இறைவா, உயிர்த்தொழு நம்பிக்கையுடன் நிறந்து போன எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சிறப்பாக கடந்த இரண்டு மூன்று வருடங்களிலே எங்கள் பங்கில் இருந்த எல்லாரையும் நாங்கள் இணைத்து முது இரக்கத்தின் ஆடி செபிக்கின்றோம். அவர்களை எழுந்திருக்கிறவர்களை ஆறுதலுக்காகவும் உண்மை வேண்டுகின்றோம். இருந்த அனைவருக்கும் உமது திருமுக ஒளியின் மகிழ்ச்சியை நிறைவாக தந்தருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கின்ற இதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற வின்சென்ட் பால் சபையினரையும் நற்செய்தி அன்னையினர் சபையினரையும் அவருடைய குடும்பங்களையும் இந்த நாளின் எல்லா செலவுகளையும் ஏற்று அதற்கு பொருளுதவி தந்திருக்கின்ற குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து முதலால் நிறைவடைய செய்தருளும். நாங்கள் அனைவரும் எங்கள் தாய் மரியாளோடும் புனித சுசியப்பர் மற்றும் புனித அனைவரோடும் நிலைவாழ்வில் பங்கு பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு ஏவாரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பிள் எல்லா போகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் மன்னிப்பதே போல
எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ முதிரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட் செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி எங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மான முடியும். கிறிஸ்துவின் சரீர முகத்தமும் கடல் போல வந்து நிறைவாக என்னை போதுவே அந்த அலை மீது இயேசு அசிங்காடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னை போதுவே அந்த அலை மீது இயேசு அசிங்காடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே கண்ணான இயேசு என்னை காக்கின்றார்
கண்மூடியிரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னால என்னை என்னாலும் என்னை மண் மீது வாழ வழி செய்கிறார். கடல் போல வந்து இறைவாக என்னில் அலைவோது அந்த அறிவீது அசிந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி ஜெபம். நிறைவான அருள் வளங்களை பொழியும் எம் இறைவா, உம் திருவுடல் மற்றும் திரு இரத்தத்தால் எங்களை ஆற்றல் படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய திருப்பலியின் வாயிலாக எங்கள் அனைவருக்கும் உமது அருளை பொழிந்ததற்காகவும், அன்னையின் பரிந்துரையை எங்களுக்கு கொடையாக பெற்றுத்தந்த அருட்பணி டேனியல் அவர்களுக்காகவும், நம் பங்கு தந்தை மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவருக்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவன் மீது கொள்கின்ற நம்பிக்கை நம் வாழ்வினை செழுமைப்படுத்தும், நம்மை வழிநடத்தும், நமக்கு அருள் வளங்களை பொழியும் என்னும் தியான சிந்தனையை எங்களுக்குள் விதைத்ததற்காக எங்கள் உள்ளங்கள் உம்மை போற்றுகின்றன. எம் அன்பு இறைவா,
இச்சிந்தனையை வாழ்வாக்கம் செய்யும் விதமாக அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொண்ட நாங்கள் அனைவரும் அன்னையைப் போல நம்பிக்கை குன்றாத வாழ்வினை வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். அருள்மிகு அற்புத காணிக்கை அன்னையின் விழாவை முன்னிட்டு இவர்கள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோ. அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றோ வாழ்ந்து ஆட் செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த 137 முதல் நாள் கொடியேற்ற விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புத காணிக்கனை ஆசிரியர் என்று உங்களோடு இருக்க வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். அதோடு பங்கின் சார்பாக நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு அவருடைய சபையினுடைய 150 ஆண்டு துவக்க விழாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு துவக்க விழா தான், அதனால் என்ன மட்டும் தான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. நிறைவு விழாவுக்கு எல்லாருக்கும் விருந்து போடுவாங்க, அதனால் அதுவரையில் அவங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து அவர்கள் சபை நற்செய்தியின் சான்றாக விளங்கிட, அதே போன்று இங்கே பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள் நற்சகத்தோடு விளங்கிட, அந்த இல்லத்தினுடைய தலைமை சகோதரி சகோதரி யூஜின் அவர்கள் இன்னும் தன்னுடைய சகோதரியுடைய மரணத்தின் துக்கத்தில் இருக்கின்றார். அதோடு அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய எல்லா பணிகளுக்கும் இறைவன் சகாயனின் வழியாக துணையாக இருக்க மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாளினுடைய கருத்து நம்பிக்கையின் முதற் சாட்சி நம் அன்னை. சரி, இந்த நாளுக்கு யாரை திருப்பலி ஆற்ற அழைப்பது என்று யோசித்த பொழுது நினைவுக்கு வந்த முதல் பெயர் ஃபாதர் டேனியல் அவர்கள். அவரே ஒரு நம்பிக்கையின் சாட்சியாக, அன்னையினுடைய அருள்வன்மைக்கு சாட்சியாக விளங்குகின்றவர். 35 இந்த வருடம் தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே நிறைவு செய்திருக்கின்றார். இந்த 35 அவருடைய நம்பிக்கையின் அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக பல நினைவு சின்னங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கின்றது. செய்யாறில் இருக்கின்ற கோவில், காந்தி நகரில் இருக்கின்ற திரு ஆண்டவருடைய கோவில், அரக்கோணம் எஸ்எஸ் நகரில் இருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி கோயில், இப்பொழுது கடந்த 9 காட்டுக்கோவில் இருக்கின்ற அந்த புனிதத்தலம், இப்படி எல்லா இடங்களிலும் தன்னுடைய நம்பிக்கையின் சாட்சியங்களை தடம் படித்து வந்திருக்கின்றவர். எனவே நிச்சயமாக அவர்தான் இன்றைக்கு இந்த நம்பிக்கையின் சாட்சியத்தை மறைமுறையாக ஆற்ற முடியும், நமக்காக ஜெபிக்க முடியும் நினைத்து அவர் அழைத்தோம். அவருடைய இந்த திருப்பலி நீங்கள் பார்த்தீர்கள், எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவர் நமக்கு அவருடைய இந்த மறைவுரை ஆற்றியிருக்கிறார். எனவே அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்து நம்முடைய பங்கினுடைய வழக்கப்படி பொன்னாடை போற்றுவது கிடையாது, இருந்தாலும் நம்முடைய இதயம் கனிந்த அன்பையும் ஜபத்தையும் இந்த எளிய அன்பளிப்பின் வழியாக அறிவிப்போம். இந்த வின்சென்ட் பால் சபையினர் அவரோடு சேர்ந்து இந்த நாளை சிறப்பிக்கின்ற குடும்பத்தார் இந்த சிறு அன்பளிப்பை அவருக்கு வழங்குவார். அவர்களோடு சேர்ந்து நற்செய்தி அன்னையினரும் இந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள். அவர் 38 இல்லைங்களா, 38 நம்பிக்கையின் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கையின் தடயங்கள் நீங்கள் நன்றாகவே பார்க்கிறீர்கள். 4 நல்ல செயல்கள் மறக்க முடியாத அளவிற்கு இங்கே சாதித்து சென்றிருக்கின்றார். எனவே அவருக்கும் அவரோடு இன்னொரு 40 இல்லைங்களா, 40 அவர் நிறைவு செய்திருக்கிறார். இவங்கெல்லாம் நம்பிக்கைக்கு நல்ல ஒரு சாட்சியாக விளங்குகின்றவர்கள், பெரும் ஆசீர்வாதமாக இன்று நம்மோடு சேர்ந்து ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய அன்பளிப்பை நற்செய்தி அன்னையர்கள் வழங்குவார்கள். வாங்க, ரெண்டு பேரும் முன்னாடி வந்தவங்க. கொடியேற்றத்தையும் இந்த வழிபாட்டையும் சிறப்பித்தவர்கள் வின்சென்ட் பால் சபையினர்,
நற்செய்தி அன்னையினர் அவர்கள் இருவருக்கும் நம்முடைய இந்த இரண்டு சபையினருக்கும் நம்முடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளும். இந்த காலையில் சொன்னேன், இந்த சபையை சலை சபையை ஆரம்பித்த பொழுது தென் போஸ்கோ மசரலோவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஜபம் பண்ணுங்க, நிறைய ஜபம் பண்ணுங்க, எவ்வளவு நல்லது செய்ய முடியும் மேக்சிமம் அவ்வளோ நல்லது செய்யுங்க. மூன்றாவது, உங்களோடு இருக்கிற சிறுமிகள் பாவம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படித்தான் இந்த ரெண்டு சபையினரும் இந்த நாளுக்காக செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பல நீங்கள் பார்க்குறீங்க. என்னைய பெயர் பதாகைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, மற்றும் பேட்ஜி, மற்றும் வழிபாட்டுக்கு காணிக்கைகள், இப்படி என்று சொல்லி நல்ல ஒரு முன் உதாரணத்தை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த வின்சென்டே பால் சபையினர் ரெண்டு பேரையும், வின்சென்டே பால் சபையினர் நற்செய்தி அன்னையர் சபையினர் இருவரையும் பாராட்டுகின்றேன். வாங்கம்மா. இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இந்த நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் சிறப்பு நன்கொடை அளிக்க விரும்புகிறவர்கள் முன் வரலாம் என்று சொல்லி நான் நினச்சேன். முடிஞ்சவுடனே நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்தது, ஒரே ஆள் இந்த கொடியேற்றத்துக்காக மட்டும் ஒரே ஒரு குடும்பம் தான் வந்திருக்கிறது, மற்றவங்களாம் யோசிச்சு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட சொன்ன உடனே அதை தங்களுடைய ஆணையாக, கடவுளுடைய ஆணையாக ஏற்று உடனே அந்த பொறுப்பை ஏற்று இந்த நாளுடைய பாதி செலவு முழு செலவையும் ஏற்றிருக்கின்ற திருமதி ஞானமணி ஆசிரி திருவாளர் பாபுராஜேஸ்வரி குடும்பத்தாருக்கு நம்ம நவீன சார்பாக வாழ்த்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய காணிக்க எண்ணெய் உண்மையிலே நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நானும் தனிப்பட்ட விதமாக அப்புறமா சொல்கிறேன், இந்த கண்டிப்பாக இந்த 2000 வருடம் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய அதிசயம். அதிலும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் விலைவாசி ஏற்ற ஒரு பக்கம், இயற்கையின் சிட்ட ஒரு பக்கம், போரினால் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் பின்விளைவுகள் ஒரு பக்கம், குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அன்னையினுடைய பராமரிப்பிலே நாம் மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு வாழ அன்னை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இந்த நம்பிக்கையிலே மனம் தந்தை அவர்கள் சொன்னதுபடி மனம் தளராமல் தொடர்ந்து வாழுவோம், கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம். இந்த நம்பிக்கையிலே இறை ஆசிர் பெற எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக, எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அவரும் மிக முக்கியமாக இந்த புனித லோயல இன்னாசியருடைய விழாவிற்காக போட்டிகள் நடத்தினோம். சகோதரர் அவர்கள் அதற்கு சிறப்பான பரிசுகளை வழங்க இருக்கின்றார். எனவே பரிசு பெறுகின்றவர்கள் மட்டும் முன்னாடி வாங்க. வினாடி வினாவானது புனித இன்னியாசியாரின் பெருவிழாவை ஒட்டி இரண்டு கட்டமாக நடந்தது. அதில் முதலாவதாக கொடுக்கப்பட்ட வினாத்தாட்களை அதை பங்கு அலுவலகத்தில் ஒப்படைத்த அனைவரும் முன்வரவும், சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும். ஒப்படைத்த சிறுவர்களில் முதல் பரிசை பெறுபவர் குழந்தை இயேசு அன்பியத்தை சார்ந்த ஐஸ்வர்யா. முதல் பரிசை பெறுபவர் ஐஸ்வர்யா, இரண்டாவது பரிசை பெறுபவர் காவியா, புனித அல்ஃபோன்ஸ் அன்பியத்தை சார்ந்த காவியா. மூன்றாவது பரிசை பெறுபவர் புனித செபாஸ்தியார் அன்பியத்தை சார்ந்த ஹாமில்டன். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் உண்டு. குழந்தை இயேசு அன்பியம் சந்தோஷினி, குழந்தை இயேசு அன்பியம் நித்திலா, குழந்தை இயேசு அன்பியம் இனியா, புனித அலாசியஸ் கொன்சாகா அன்பியம் ஜோஷுவராஜ், புனித அலாசியஸ் கொன்சாகா அன்பியம் ஜாய்ஸ் இமாக்குலேட், புனித அலாசியஸ் கொன்சாகா அன்பியம் ரோவன் ஜோஸ், புனித அலாசியஸ் கொன்சாகா அன்பியம் செலஸ் அனுசியா, புனித அன்னை தெரசா அன்பியம் லாரன் நேரியா, புனித அந்தோனியார் அன்பியம் ஏஞ்சல் நிலா, புனித செபாஸ்தியார் அன்பியம் ஜாய்ஸ், புனித செபாஸ்தியார் அன்பியம் லோலிட்டா. பங்கேற்றவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் தந்தையர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இந்த வினாடி விழாவிலே கலந்து கொண்ட பெரியவர்களில் முதல் பரிசை பெறுபவர்
புனித செபாஸ்தியர் அன்பியத்தை சார்ந்த விமலா ராணி. இரண்டாவது பரிசை பெறுபவர் புனித தோம்னிக் சாவியோ அன்பியத்தை சார்ந்த பெட்டீஷியா. மூன்றாம் பரிசை பெறுபவர் புனித செபாஸ்தியர் அன்பியத்தை சார்ந்த விமலா. நான்காம் பரிசை பெறுபவர் புனித செபாஸ்தியர் அன்பியத்தை சார்ந்த பானு. பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறைக்கல்வி குழந்தைகளுக்காக நடைபெற்ற இரண்டாம் கட்ட வினாடி வினாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு குழுவாக இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதல் பரிசை பெறுகிற குழந்தைகள் காவியா, பிரித்திவிகா, ரோவன், ஹாமில்டன், ஷாஜன், ஜஸ்வந்த். நம்முடைய கரங்களை தட்டி குழந்தைகளை நாம் உற்சாகப்படுத்தலாம். இரண்டாவது பரிசை பெறுபவர்கள் ஏஞ்சல் நிலா, மரீனா, ஐஸ்வர்யா, ஜாய்ஸ், ஹானி ஜோன். ஏஞ்சல் நிலா, மரீனா, ஐஸ்வர்யா, ஜாய்ஸ், ஹானி ஜோன். மூன்றாவது பரிசை பெறுபவர்கள் ஜோஷுவா ராஜ், ரொசாரியோ ஆல்வின், இனியா, சந்தோஷினி, லோலிட்டா, கீர்த்தனா. நான்காவது பரிசை பெறுபவர்கள் ஜாய்ஸ் இம்மாக்குலேட், கொன்சிலியா, ஜோஷுவா, கெர்சன் ராய், ஜெயபிரசாந்த். ஜாய்ஸ் இம்மாக்குலேட், கொன்சிலியா, ஜோஷுவா, கெர்சன் ராய், ஜெயபிரசாந்த். பங்கெடுத்து பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த போட்டிகளை மிக சிறப்பாக நடத்திய சகோதரர் தியாகோன் அருட்பணி மனோஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஜோரா கைத்தட்டுங்க. இந்த பரிசுகள் வாங்குவதற்கு உதவி செய்த திருவாளர் வீரராகவன், திருமதி ஜூலியட் வீரராகவன் குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜோரா கைத்தட்டுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் ஜோரா கைத்துன்னு இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்காக அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய குடும்ப பாடலான அன்னையினுடைய அற்புத காணிக்கையினுடைய பாடலை பாடி அமைதியாக பத்திரமாக அருள் ஆசியோடு வீடு செல்வோம். சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஷ நமஸ்காரம் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஷ நமஸ்காரம் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஷ நமஸ்காரம் உண்டாக கடவது. எம் பங்கின் பாதுகாவலியான தூய அற்புத காணிக்கை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சோசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, சோசியே வாழ்க.